ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாளில் கூட சகைவை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஒரு நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக பகுதிகளுக்கு இப்படியாக நடந்து சென்று கொண்டார். அவருடைய அற்புதங்கள், அடையாளங்கள், அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. அந்த வேளையில் அங்கே ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த ஒரு சகேயு என்கிற ஒரு மனிதன், அங்கே ஜனங்கள் எப்பொழுது பார்த்தாலும் கூட்டமாக நின்று கொண்டது அப்படின்னாலே அந்த அதன் வழியாக செல்கிறார் என்று சொல்லி தெரிந்தவுடன் அந்த சகைவுக்கு ஒரு வாஞ்சை, ஏன்னா எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை பார்த்துவிட வேண்டும், அவர் என்னை பார்க்க பாட்டாவிட்டாலும் நான் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட அவர் உயிரினால் காத்து கொண்டிருந்தார். ஒரு நாளிலே அவர் வீட்டு அருகாமலே அவர் நடந்து வந்து கொண்டிருந்தார். நடந்து வந்து கொண்ட உடனே இந்த சகைவு என்ன செஞ்சாருன்னா வேகமாய் ஓட ஆரம்பித்தார். வீட்டிலிருந்து வேகமாக ஓடினார். வேகமாக ஓடி போய் என்ன செஞ்சார், இவர் இந்த வழியாக தான் போவார் இயேசு கிறிஸ்து, அவர் யார் என்று பார்த்து விட வேண்டும். ஏன்னா நிறைய பேர் அநேக காரியங்கள் அவரை குறித்தான காரியங்களை பேசி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால் அவரை நான் எப்படியாச்சும் பார்த்துடணும் என்று சொல்லி அவருக்கு மிகவும் வாஞ்சியோடு கூட அவர் இருந்தார். எப்படியாக அவர் ஓடி போய் அந்த மரத்துக்குள்ளாக உட்கார்ந்து கொண்டார். மரத்தில் உட்கார்ந்துட்டார், உட்கார்ந்து வேடி எவரை பார்த்து விடும் என்று சொல்லி ஆண்டவராயசு நேராக சென்றவர் போய் அந்த இடத்துல அங்கே பார்த்து விட்டார். நகைவை பார்த்து விட்டார். சகைவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். அப்போ எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம், இது என்னது, இவர் திடீர்னு போனார், நிற்கிறாரு, கூப்பிட்றாரு, யாருக்கும் பார்க்குறாரு, மேலே இருக்கிற சகைவை பார்க்குறாரு. ஓஹோ, சகைவு ஒரு பயங்கரமான ஒரு எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு யூதன், அதிகமான பணங்களையும் வரிகளையும் வாங்கி குவித்து கொண்டு அதிகமான சொத்துக்களை சேர்த்து வைத்து எல்லா இடத்துலையும் கெட்ட பேரை வாங்கி கொண்டிருக்கிற அந்த சகைவு. ஆனால் இயேசு கிறிஸ்து போய் நின்று அவரை போய் சகைவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் சொல்கிறாரு என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியமாக இவரை பார்த்தார்கள். ஆனால் அவரோ வெட்கப்படாதபடிக்கு தன் பெரிய பணம், தன்னுடைய பதவி இதெல்லாம் இருந்த பொழுதிலும் இயேசு கிறிஸ்து எப்படியாவது பார்த்து விட வேண்டும் அந்த வழியாக சொல்கிறான்னு சொல்லி வாஞ்சியோடு வந்தார். வந்த அப்படினாலே உடனே அவர் என்ன செய்தார், இறங்கினார். இறங்கி குதித்து ஆண்டவரே என்று சொல்லி வீட்டுக்கு அழைத்து சென்றார். வீட்டுக்கு அழைத்து சென்று தன்னுடைய காரியம் அத்தனையும் அவர் சொல்கிறார். சொல்லி இந்த ஜனங்கள்லாம் இருக்காங்க, என்னை பற்றி எது சொன்னாலும் சார் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் வீட்டில் அமர்ந்திருங்கள் என்று சொல்லி அவரோடு கூட அவர் அழைத்து செல்கிறார். வீட்டுக்கு அழைத்து சென்று ஆண்டவரே நான் அது அதிகமாக நான் ஏதாவது நான் வாங்கியிருந்தேனானால் அதையெல்லாம் நான்கு அத்தையாக நான் கொடுத்து விடுகிறேன், அநியாயமாய் வாங்கின எல்லா பணத்தையும் நான்கு அத்தனையாக கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய காரியங்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அப்பொழுது ஆண்டவர் இயேசுக்கு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சகைவை வாழ்த்தி தன்னோட சேர்த்து கொள்கிறார். மாத்திரமல்ல, அவர் சீடனாய் மாற்றப்படுகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். எப்படியாக இந்த பூமியிலே ஒடுக்கப்பட்ட, வாழ்வாய் எண்ணுகிற, வெறுக்கப்பட்ட அநேகரை இப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே சந்தித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். இப்போ ஏற்பட்ட ஒரு ஜீவனுள்ள ஆண்டவரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட காரியங்களை ஆண்டவர் நமக்கு அற்புதமாக செய்திருக்கிறார். ஒரு ஆயத்துறையிலே மிகவும் கேவலமாய் பேசப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்தில் அவனுடைய ஒரு மனம் மாற்றத்தை பார்க்க முடிந்தது, மனம் மாற்றம் வந்தது. இந்த மனம் மாற்றம் என்ன செய்தது, கடைசியில் இயேசு கிறிஸ்துவுக்கு சீடனாய் மாறினார் என்று சொல்லி பார்க்கணும். தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் அவர் சொன்னபடியே எல்லாவற்றையும் பிரித்து கொடுத்தார்.
கொடுத்து விட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதத்தில் அமர்ந்து அவருடைய போதனையை கேட்டு அவர் சீஷராய் மாற்றப்பட்டார் என்று சொல்லி பார்க்குறோம். அவன் இந்த பூமியில் இருக்கிற எந்த ஒரு மனிதனையும் ஆண்டவர் என்ன செய்கிறதில்லை, புறம்பே தள்ளுவதில்லை, வெறுப்பதில்லை என்று சொல்லி பார்க்குறோம். இப்போ ஏற்பட்ட மகா பெரிய பிரபுவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக தன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் அவர் உகந்த ஒரு ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கிறார்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஏற்பட்ட சகைவு, மற்றவர்களால் வெறுக்கப்பட்ட சகைவு, புறக்கணிக்கப்பட்ட சகைவு, அவரை பார்க்க வேண்டும் அந்த வாஞ்சை இருந்த அப்படினாலே அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாவத்தெல்லாம் மன்னித்து இவர் அறிக்கை செய்து சீடனாய் மாறி உலகத்தில் பெரிய காரியங்களை இப்போ செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். இப்போ ஏற்பட்ட ஜீவனுள்ள ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அதனால் இப்போ ஏற்பட்ட தேவனை நாம் மகிமைப்படுத்த ஆராதிக்க அவர் பாதத்தில் அமர்ந்து செல்ல ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். அன்பின் பரலோக தகப்பனே, சகையு எத்தனையோ காரியங்கள் இருந்த பொழுதிலும் ஆண்டவரை எப்படியாவது உண்மை பார்க்க வேண்டும்னு சொல்லி வாஞ்சியோடு வந்த அப்படின்னாலே ஏற்றுக்கொண்டீங்க ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்படிப்பட்ட அநேக மக்கள் மத கருத்துக்களாக கடந்து வரும் நாமத்தை உயர்த்தி காண்பிக்க அப்பா நீங்கள் தானே கிருபை செய்ய வேண்டும். ஐயேசு ராஜாவின் திருப்பாதம் பணிந்து வேண்டி நிற்கிறோமையா எங்கள் பல்லவ தகப்பனே. ஆமென்.